பாசம் தந்து எம்மை வளர்த்த தமிழின் அன்னை நீயே உன் தாள் பணிந்தோ.
என்ன ஓட்டு கேட்டு வந்தீங்களாக்கம்? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? அரசியல்வாதிங்க கும்பிட்டுக்கிட்டே ஊருக்குள்ள வந்தா ஓட்டு கேட்க வராம வேற எதுக்கு வர போறீங்களாக்கம்? வழக்கம் போல நீங்க எல்லாரும் ஐயா உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தா. ஆனா இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏயா காலையிலும் சுத்துப்பட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். சக்தி வேலை ஐயா சொல்ற அளவுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன அர்த்தம்? நல்லவங்க சொல்றபடி நடக்கிறதா முடிவு பண்ணிட்டு அதான் அர்த்தம். தலைவரே நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஏழை எளியவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு இவரை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்னு போய் கண் கலங்கி நின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கற தர்ம குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைங்க படிக்க வசதி இல்லையானு அவர்கிட்ட போய் நின்னா வாரி கொடுக்கற வள்ளல் குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி போய் பேசாம உண்மையை பேசுற உயர்ந்த குணம் அவரை தவிர வேற யார்கிட்ட இருக்கு? இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்கிற சிங்கம் ஐயா அவரு அவரு பேச்ச கேட்காம நாங்க வேற யார் பேச்ச கேட்போம்? வினய பண்றது வேற வழியே இல்ல. அந்த சிங்கத்தையே பாத்துட என்ன தேடி வந்திருக்கீங்க? நீங்க சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஜனங்க சொல்றாங்க. போன தேர்தல் நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தீங்கல்ல? அப்போ மேடையில நீங்க இவரை இழிச்ச வாங்கி திட்டீங்கல்ல? அதான் இந்த ரெண்டு பாராட்டிட்டு இருக்கல்ல சண்டாளை சர்வாதிகாரின் புழுதிவாரி தூத்துறீங்க. அதான் இப்ப சாணக்கியன்னு போயிட்டு இருக்கல்ல? ஆமா அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கறாங்கல்ல? ஓஹோ ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களே இந்த அன்னாடம் கட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால புவையும் பொட்டையும் இழந்த அபாக்கியவதி. நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே. எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கு செத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கரிய செத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன். கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க என்னடா இடைத்தேர்தல் ரெண்டு பேர் கையை கொத்து விட்டு நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்காக எவ்வளவு பணம் விழுந்ததுன்னு கவலைப்படாம எவ்வளவு பணம் பண்ணு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? நல்லா கேளுங்க தம்பி. எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க. அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க. Yeah.
Thank you.
என்னது என்ன இங்க எக்காரணத்தை கொண்டு கோயில தகராறு பண்ண கூட சொல்லிருக்கல கேக்குறீங்கல்ல கண்ணு மாதிரி நிக்கிறீங்க சொல்லுங்க சக்திவேலே ஆட்டம் ஒழுக்கமா தான் நடந்துட்டு இருந்தது இவனுக்கு தான் தண்ணிய போட்டு வந்து வேணும்னே தகராறு பண்ணானுங்க கேட்க போன என்ன கூட உதச்சு கீழே தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தங்கராசி தம்பி தலையிட்டு இவங்களை தண்டிச்சது தண்டிக்கிறதுக்கு என்ன தானாவதியா இல்ல இந்த ஊர் தலைவனா இந்த கோயில நிக்கிறது கூட இவனுக்கு அருகதே இல்ல முதல்ல இவன் இங்கிருந்து போக சொல்லுங்க இல்ல சக்திவேலு போக சொல்லுங்க யாரா நீங்க எந்த ஊர்ரா எட்டி உதச்சுனா இடுப்புலமெல்லாம் கலண்டு போயிரு ஏய் ஆளுக்கு ஒரு பெருக்கு மாதிரி கொடுறா இந்த ஏரியாவுல ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம பெருக்கிட்டு போகணும் புரிஞ்சதா பிச்சு பிடி வம்பிச்சு தம்பி நில்லுங்க நில்லுங்க ஆமா இப்ப எனக்கு இருக்காங்க மால வரப்போற தேர்தல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் தம்பி நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா உங்க வளம் தெரிஞ்சதான தம்பி தேடி வந்திருக்கோம் நீங்க மட்டும் இறங்குனீங்கன்னா என்னமா நடக்கும் தம்பி இறங்கிட்டேன் ஐயோ சைக்கிள் இறங்க சொல்ல தம்பி அரசியல் இறங்க சொல்றோம் என்ன யோசிக்கிறீங்க தம்பி அரசியல்னா அரசியல் பத்தி தம்பிக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இப்ப அவரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு அந்த விஷயத்த பேசுனா தம்பி முதல்ல ஆதரவு கேட்டு உங்க அண்ணன் தான் போனோம் அவர் இல்லட்டாரு அதான் உங்ககிட்ட வந்தோம் அவருக்கு எந்த விதத்துல நீங்க குறைஞ்சு விடுற தம்பி அதே ஹைட்டு அதே வெயிட் அதே கலரு மொத்தத்துல அவரே தான் நீங்க ஆமா அவரையே உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு போன தடவை எதிரெதிர கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்துட்டு வரீங்கள உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மடத்தனமா கேக்குறாரு தம்பி உங்க வசதியை பத்தி தான் கவலை போடுறீங்க மக்களை பத்தியே கவலை போடுறது இல்லன்னு முட்டாள்தனமா பேசுறாரு தம்பி மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவிட்டத்தனமா பேசுறாரு தம்பி சொல்லுங்க தம்பி உங்க அண்ணன் கொஞ்சம் அறிவுதா எங்க அண்ணன் என்ன பத்தி எது வேணும்னு சொல்லலாம்டா எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயா வித்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க ஏரிக்கரையின் மேலே ரொம்ப தேய்க்காதப்பா வெள்ளையாட போது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டங்கிற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழு வச்சுட்டே நீ என்ன உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு நான் தான் சொன்னேன் டான்ஸ் பார்த்தோன்னு பொறுப்பெல்லாம் வாடானு நீ தான் சொன்ன அந்த தம்பி நல்லா ஃபைட் பண்ணும் பாக்கலான்னு ஏய் என்னடி வளவளன்னு பேசிட்டு இருக்கியா ராட்டிய ஒழுங்கா தட்டுக்கிடு ஆஹா நீங்க பாட்டுக்கு வட சொல்ற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டு போறீங்க அது சரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எரு வித்த குடும்பம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் ஆறு ஆத்தத்தை வாய போனது பாத்தீங்கல்ல இப்ப அணுவீங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏய் ஆளு வேணும்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன் அப்பா வரட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அவ மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் கோயிலுக்கு போறேன் அவன் ஆடுற ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு தான் புத்தி இல்ல உனக்கு எங்க புத்தி போச்சு அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க சொல்லியும் பாருங்கப்பா ஓஹோ அவ்வளவு தைரியம் வந்துருச்சா எட்டி உதச்சுன்னா இடுப்படும் கலண்டரும் ஆமா நீங்க உதச்சு உதச்சுதா வரிசையா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில என்னடி முனங்குற எம்ஏ படிச்சிருக்கான எம்ஏ அந்த சின்ன பையனுக்கு இருக்காரு கூட உனக்கு இல்ல அது ஆட்ட பக்கம் வந்தானா சக்திவேலு இப்ப என்ன நடந்து போச்சு அவன் ஆடு ஆட்டத்தை பார்க்கவா இவங்க போனாங்க கோயில் திருவிழாக்கு போனாங்க போற இடத்துல கொஞ்சம் மின்ன பின்ன நேரம் ஆகிறதா இதுக்கு எப்ப குதிக்கிறேன் அட நீ சும்மா இருமா உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா வந்துருவிய உங்க அண்ணன் மாருக்கு ரெண்டு பேரும் ஆறு ஆட்டம் உனக்கு தெரியுமா அதுக்கு பெத்து வச்ச ரெண்டு கருது என்னமா ஆடுது உனக்கு தெரியுமா வவஸ்த கட்ட குடும்பமால இருக்கு நீ சும்மா ரெடி ஆ உன எம்மேண்டுகிட்டு ஏண்டா என்ன பத்தி என்னதான் நினைக்கிறேன் இந்த கிழவை ஆப்டா வச்சு போட்டிருக்கானு பாக்குறியா உங்க ரெண்டு பேத்துக்கு பேண்ட் போறது சொல்லி கொடுத்தவனே நான்டா திரும்ப அந்த பக்கம் எந்த வேலை தெரிஞ்ச மெக்கானிக் இவ்வளவு ஸ்பேனர் மாட்டி வச்சிருக்கிறான் இந்த ஸ்பேனர் தாத்தா வீட்டுக்கு வரலையா உங்களை தான் கேக்குறேன் ஏய் வர சொல்றேன் வரமாட்டார் ஏன் அவர் கோபமா இருக்காரு திருவிழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டு தனமா திருவிழா போய் ஆட்டு வந்துட்டீங்க அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏய் வர சொல்றா அவர் கோபத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கு வந்து வண்டியில உட்கார சொல்லு மிஸ்டர் ஓல்ட் மேன் எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிடுறார்
ஏய் வர்றாரா இல்லையா? நான் ஒன்று ரெண்டு மூணு சொல்லுவேன், அதுக்குள்ள வந்து வண்டியில் உட்கார சொல்லு. வண்டே டூ மூணு புடி புடி போரம்போ தங்கராசன் வண்டி வருது. ஆய் ஒரே ஒரு தங்கச்ச இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறம நம்மள விவரம் இல்லாதவங்க. இப்பவே இந்த பொடிய இந்த போடு போறானே, நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க, வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே. அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். அதனாலதான் சின்ன மாப்பிளைய மடக்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி மடக்குவீங்க? சந்தேகத்துல பிறந்தவனே, ஆளுக்கு ஒண்ணு ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு பத்தி வச்சிருக்கோம்? வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கும் தோணுதா? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் படிக்க வச்சோம். அவளுங்க இன்ஜினியர் ஆகல சுக்குநீர் ஆகல திரும்பி வந்துட்டாளுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம். சின்ன மாப்பிள்ள எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம். பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னா தொழில் மாறிடும். என்ன ஒரு நூறுபா இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா தரேன். உன்ன முன்ன பின்ன தெரியாது, நான் எப்படி உனக்கு பணம் தரது? முன்ன பின்ன தெரிஞ்சா கொடுத்துருவீங்களா? இது முன்ன இது பின்ன. என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு, வரட்டு வச்சுக்கிறேன். துபாயில இருக்க உங்க பிரச்சனை தெரியவா போகுது? செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, தூக்கி போட்டு பூசி வாங்கிக்கலாம். வாழ்க்கை என்றான் ஆயிரம் இருக்கும். எங்க போறீங்க? காலையில வெளிய போகும்போது அவசரமா எங்க போறீங்க கேக்குறியடா? ஏன் பொண்ணு பாக்க போறீங்களா? பாட்டிக்கு பிறந்த நாள் தோட்டத்துக்கு போறேன். பாட்டி எங்க? இப்பதான் சக்திவேல் ஐயா வந்து பெரியம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணே முந்திக்கிட்டாரு. வரலாம் போகலாம், நீ சாமியை கும்பிடு, நான் அவனை இன்னொருத்தர் முறைச்சு பாக்கிறேன்.
ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா
வேலைக்கு வேட்டு வந்துடும், உசுருக்கு ஓலை வந்துடும், என்ன பேச்சுது? இது என்னது பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி? இது நார்த்து இது சவுத்தா? தைரியம் தான் நீங்க கூப்பிட்டு பாருங்க. தைரியத்தை பத்தி எங்கிட்ட பேசலையா? இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஐயா வணக்கம். ஐயா சித்தப்பா கூப்பிடாருங்க ஐயா. வாங்க யோசிக்காதீங்க ஐயா, டிராக்டர்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுரும். வாங்க ஆண்டவா நீதான் காப்பாத்து. வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க இங்க உட்காருங்க ஐயா. பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். நிலுங்க, மறுபடியும் சொல்றேன், என் பின்னாடி யாரும் வர வேண்டாம். நான் நினைச்சனா இந்த ரோட்ல யாரையுமே நடக்கண மாட்டேன். ஆமா, ஏன்னா இது எங்க தாத்தா போட்ட ரோடு. இந்த இடம் பூரா எங்க தாத்தாவுக்கு சொந்தம். இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். இந்த இடமெல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். உங்களுக்கு எதாவது இல்லைனா உரிமை இருக்கும், அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. பாட்டி இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம், இது வரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்கு இங்க இருக்கு. அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என்ன சக்தி வேலு, திடுதிப்புன்னு எங்களெல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? என்ன, ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு, வீட்டுல பங்கு இருக்கு, தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்னை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி, குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு பண்ணாங்களோ அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டா எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராத. எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி. தம்பி சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க, லைசன்ஸ் சொத்தை பிரிச்சிடாதீங்க. சொந்தம் தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது, சொல்லி வைங்க. என்ன கம்பெனி இருக்கீங்க சக்திவேலு? பொதுவா சொத்து தகராறுன்னா ஒருத்தன் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுத்தே ஆகணும்பா, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனா இங்க நீ சொத்தை கொடுக்கறங்கிற அவன் வேண்டாங்கிறான், இதுக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது? யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாப்பா. இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் மங்களாபுரம் ஜமீன் சொத்து பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இங்க வராதிங்க. அப்படி மீறி பிரிக்கணும்னு நினைச்சீங்க என்ன, நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணங்காரன் பாதி சொத்தை எழுதி தரேன்னு சொல்றாரு, தம்பிக்காரன் வேணாம் சொன்னா எப்படி மாப்பிள்ள? இது வழிய வந்த ஸ்ரீதேவி எட்டி உதச்சிட்டீங்க மாப்பிள்ள, எங்க நெஞ்சில எட்டி உதச்சது மாதிரி இருந்தது. ராத்திரி பூரா நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு சொன்னா அது வயிறு. இப்ப மாத்திட்டாங்களா? இத பாருங்க, அவரு ஒண்ணு சும்மா தரல, நீங்க வேணாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் தந்தாரு. அவரு நான் கர்ணனா எங்க, இப்ப கேட்டு பாருங்க. அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு, அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போயிடுவோம். அங்க போய் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல அதை வாங்கி தங்கராஜ் சாலையின் பேரை மாத்திடுவோம். அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்இசி பில்டிங் அதை வாங்கிடுவோம். மாடி எனக்கு சரி, கீழே ஏழு எனக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எதிர்க்க ஸ்பென்சர் பிளாஸா உங்க பேர்ல எழுதிடுறேன். இந்த பாருங்க மாப்பிள, இதுக்கு மேல யோசிச்சுங்க. அப்புறம் முச்சந்தில நாளைக்கு நானும் இவனும் தலையில இருந்து மண்ணெண்ணை ஊத்தி கோலத்துக்கு சேர்த்து போயிடுவோம். மாமா அந்த நல்ல காரியத்தை நாளைக்கு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே இப்பவே பத்திரத்தை வாங்கலாமா? டேய் மண்ணே தீப்பட்டி என்ன, எப்படித்தான் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ தெரியல. அதைத்தான் நானும் இவ்வளவு நாள யோசிச்சுட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரமா? ஏண்டா ஒண்ணுக்கு நாலு காரு வீட்டுல இருக்கு, ஸ்கூலுக்கு நடந்தேதான் போகணுமா? நடந்து உடம்புக்கு நல்லது பாட்டி. யாருக்கு? எனக்கு இல்ல பாட்டி, உனக்கு. டேய்
என்னடா ஒரு 10 ரூபாய் இந்த கூட எதுக்கு கூட என்கிட்ட இல்ல இதுக்கு ஏய் தெரிஞ்சிட்டு தான் கேக்குறியா இந்த உண்டியில காசு போட போறானே இந்தாங்க பாட்டி சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க மவராசம் பெத்தம்மா வாங்கி நல்லா இருக்கணும் என்ன பாக்குற பாட்டி இல்லாதவங்க உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு நல்லவேளை ஒன்றும் ஆகல என்ன உங்க உயிரை அடமான வச்சு அந்த பையனை காப்பாத்தினீங்க ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம கூப்பிட்டு இப்படி வெறுக்குன்னு போறானே தர்மம் தலிக்காக்குன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு அந்த தர்மம் தான் என்னை காப்பாத்திச்சு சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான் இந்த தர்மம் தான் காத்திருக்கு என்ன என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு அந்த அம்மா கோவமா போறாங்களே என்ன அவங்க என்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க அவங்க கோவப்பட்டதை விட என் அண்ணன் மகனை காப்பாத்தின சந்தோஷமே எனக்கு நிம்மதி மைனாவே மைனாவே இது என்ன மாயம் அழையில்லை நினைக்கின்றேன் இது என்ன மாயம் நேற்று பார்த்த பார்வையோ பாலை வார்த்து போனது இன்று பார்த்த பார்வையோ மாலை மாற்றி போனது காதலின் மட்டும் தெரியக்கூடாது இவங்களா துண்டை பத்தி தான் பேசினாங்க அத வேட்டையும் சேர்த்து வச்சு பேசுவோம் வேட்டையை உரிய மறைச்சு வைக்க முடியுமா அதனால கமுக்கமா வாங்க கமுக்கம் கமுக்கமுடா கமுக்கம் மழை மழை அடிப்பா அப்பதான் கிக்கு ஏறான் அட அடிக்கிற அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நீ குடியோட நின்னுட்ட குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற என்னப்பா அது லேட் பண்ற பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான் ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன் எனக்கு யார் பண்ணு கொடுப்பா உனக்கு அடிச்சதுப்பா யோகா நான் அத சொல்லப்பா எவனாவது கையில தண்ணியை வச்சுட்டு மப்பு கலைவானா ஒண்ணும் புரியலையே உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்குதே பாரு பெரிய வீட்டு மச்சனமா இருக்க உன்னை பார்த்து மாப்பிளன்னு சொல்லிட்டு போறானுங்க அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களே சும்மா ரேஸ் குதிரை கணக்கா அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு என்ன அவனுக்கு காசுனா வாய பொழப்பானுங்க உனக்குதான் 100 ஏக்கரா இருக்குதா டபுளா வாய பொழப்பானுங்க ஒரே ஆளு உலகத்திலேயே நீ ஒரே ஒருத்தன் தான் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன நீ தானே என்ன சொல்றியா வண்டி இருக்கா
டேய் கோழி மண்டையா, சரியா பாத்தியா? அவங்க தானே? ஆமா அண்ணே, காரையும் பார்த்தேன், காருக்குள்ள அன்னைகளையும் பார்த்தேன். சீக்கிரம் ஓடா அண்ணே, சீக்கிரம் ஓடா. என் நல்ல கைங்க, என்னடா லெப்ட் சைடு இழுக்குது? ரைட்ட தட்டி ஓட்டலாம், சரியா போயிடும். என்ன வித்தியாசமா போகுது?
சின்ன சூழலில் நத்தக்கம் விட்டு சிக்கிக் கொள்ள ஆசை இல்லையே. அவர்கிட்ட பேசிட்டு போலாம்.
அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருன்னா அவர் எங்க போயிட போறாரு? வா முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க, மனசுல இருக்கிறத கொட்டிருங்க, நேயல்லி கொட்டிருங்க. உண்மையிலேயே வரக்கடுக்கு அந்த சாமி பெரிய மனுஷன் தாண்டி, ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா? வா. ஏன் கந்தசாமி வெக்கப்படுறீங்க? ஆம்பளையா லட்சணமா எங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட பொண்ணு கேளுங்க. வரோம் வருங்க. அண்ணே உர்க்கோட் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு போயிட்டாரு. எது பண்றப்போ ஏன் பயப்படுறீங்க? அவங்களோட விளையாட உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்க அண்ணன் கடக்குறாரு விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். ஆமா அந்த பொண்ணுங்களோட சும்மா விளையாட்டுக்கு தான் விளையாடுங்களா இல்ல உண்மையிலேயே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லையா? நான் என்னமோ பெருசா நினைச்சேன். எவ்வளவுதானா கவலையை விடுங்க. என்னது சிக்கன் வந்து காராசிய மாதிரி மெல்லிசை? உங்களை திருத்தவே முடியாதுங்க. நீங்க இப்படி தினம் குடிக்கிறதுனாலதான் உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாங்க தினமும் இப்படி குடிக்கிறதுனால தாண்டி உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கும். ஆமா இப்படி சொல்லி சொல்லித்தானே 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க. 20 வருஷமா ஏமாத்துறமா? சரி குடிய நிறுத்திடுறோம், அதுக்கு பதில வேற பழக்கத்தை வச்சுக்கோமா? நீங்க வேற ஒரே இடையே நிறுத்திட்டாதீங்க, அளவா குடிங்க. உங்க சின்ன மாமன் எதுக்கடி வம்புக்கு இழுத்தீங்க? பெரிய மாமா வேற பாத்துட்டு போயிருக்காரு. பெரிய கோபத்துக்கு வந்தா என்ன நடக்குமோ? சீக்கிரம் படுங்கடி. Huh.
என்ன சுறுசுறுங்குது. Keep on.
வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளிய குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு சொல்லியா. அச்சி நிறுத்துங்க. பொடி இல்ல, அதுக்கு என்ன? அட மானம் கிட்ட ஜென்மங்களா? சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பைய எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்துதானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். நாங்க அவரு படிச்சிருக்காளம் படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? ஜின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல. திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. ஏய் சாப்பிட சொல்றாரு. சம்பாரு இந்த பார், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புல முடிச்சிருவேன். இந்தா நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிள்ள பாக்குறேன். என்னடா எல்லாரும் தட்டுக்கிழமை வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்கார் கண்சாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்டு? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. சாதாரண இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊமை பொண்ணையே கட்டிக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க, நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும், சந்தோஷம் தானே? எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க. பொண்ணு மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோட சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவ குஞ்சதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்கில் தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்களாம் எழுதிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்கில் அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு, கந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கடை அர்க்கணி ஒரு சில்வர் குண்டா கொண்டா. இப்ப மாப்பிளைக்கு மொயிங்க, வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க நாலு பேருமே ஒரு மாச சம்பளத்தை மொய்ப்பழமா எழுதுறாங்க, மூணு மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய், அதுல எந்த கொசரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய், அதுல எந்த பிசுறும் கிடையாது. இத மைக் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமை அடைந்தீங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க 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 அம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள், கிரீன் மண்ணின் என்று
Hi, beautiful color, yeah. Look. Ajaya. Wish you a happy married life. How fantastic. Siluvaigalai, nee sumandhu, maalaigalamakku sumandhu, siragadikkum, paravaikkellam, paanakku. You bloody bunch of buffoons. Hindi le pesnama. To joote padenge dimaag ka jaane aayega. Sirf pinjro. Naingla. Mind it. Anan, nanan. Ninge eppada sanda poduvinu pala per edhirpaathirukanga. Hey. Anni edho koma pesittu poranga. Avanukku thappa pesirpaanga nenikiren. Idu kalyana vidunga. Inge ninge enna pannalum unga anna kitta poi thappu thappa podu kuduthuruvaanga. Please, nanan. Poochapadame veenungiradha kettu saapadunga. Saapadunga. என்னப்பா எங்க அங்க போற இப்படி வா 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 உட்காரு சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்குதான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு சீக்கிரமா வந்து சேருங்க சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் முள்ளங்கியா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரமாதம் ஏன்பா மெனுல பாதம் அல்வான் போட்டிருந்தீங்க இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணிரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏண்டா அம்பி கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா இவனுக்கு யாரா இலை போட்டது சப்பனி உன்ன நான் கேட்கல நான் உங்ககிட்ட சொல்லல நீ யாரா மாப்பிள இருக்காருல்ல மாப்பிளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா வீட்லயே உட்காந்து நாலு பறிக்கைய வாயில போட மாட்டாங்களா கிளி ஊத்துறமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க ஏன் இளைய பாக்காதீங்க உங்க இளைய பார்த்து சாப்பிடுங்க அம்மி ரசம் இருக்க ஒரு ஜக்கில ரசம் உண்டா டே அபிஷு வாடாங்க வாடாங்க என்ன இது என்ன தெரியுமா சாம்பார் சாமி சாம்பாரா எனக்கு தெரியாதா இந்த சட்ட வேலை என்ன தெரியுமா இது எங்க எடுத்த தெரியுமா நான் யாரும் தெரியுமா சார் என்ன சார் பிரச்சனை என்ன பிரச்சனையா சாம்பார கொட்டிட்டான் போய் மேல ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன ஓய் அடிக்கிண்டே போறேன் வேற என்ன இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களை தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி
அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா. என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன். செருப்பு பிஞ்சிருன்னு சொன்னியே, பாச தெரியாதுன்னு பாத்தியா? இப்போ சேலை பிய போகுது. வீட்டுக்கு போங்க, வண்டியில ஏறுங்க. பொண்ணு மாப்பிளைய பார்த்தமா, விருந்து சாப்பிட்டமா, மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராஜ். இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற. நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு, அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறதுன்னா எங்களுக்கு பேசுறீங்க? இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோபம் பொத்திட்டு வருதே. உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தன் சில்லத்தனமா நடந்துட்டா நீங்க சும்மா இருப்பீங்க? அடிதடினா இங்க யாரும் யாருக்கும் சாச்சவங்க இல்ல. அந்த எண்ணத்தோட நாங்க யாரும் இங்க வரல. உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னால எதுவும் பண்ண முடியும். சக்திவேலு தம்பி முகத்துக்காகத்தான் நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன். தங்கரா ஏன் அடிச்சான் கேட்டு சொல்லுங்க. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியே இப்படி கையெழுத்தி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இருந்தாலும் அட என்னவா இருந்தாலும் போனாலு எதுக்காக அடிச்சா கேட்டு சொல்லுவீங்களா? அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு. சரி சரி சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். தங்கராசு, கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? நீ அந்த பசங்க அடிச்சியா? மாமா, அவங்கள நான் அடிச்சேன். தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. அடிச்சேங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும். அதான மரியாதை. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்.
கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு கொழுப்பு உனக்கு உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும். உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா எங்க தப்பு நடந்தாலும் போய் தட்டி கேப்பீங்களாமே? அதை நம்ம காலத்துக்கு சுத்தி சுத்தி அடிப்பியாமே? ஏடி நீ பாத்திருக்கியா? தாங்க மாட்ட பிச்சு பிச்சு சொல்றா. எதுக்கிட்ட அடிச்சா சொல்றா? ஏண்டா அடிச்ச? ஏ ராஸ்கல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கல சொல்றா. ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையாடா சொல்றா. சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு கொலகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? வேலைக்காரன் கூட பார்க்காம வீட்டுக்காரி ஆக்கினாரே எங்க அப்பா. அந்த நன்றி கட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? சொத்துன்னு கேட்டிருந்தா எங்க அப்பா எவ்வளவு மாதிரி எழுதி கொடுத்திருப்பாரு. அநியாயமா கொண்டுட்டீங்களே. சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டமிட்டதும் உங்க அம்மா. கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். சின்ன மாப்பிள்ள அடிக்க அடிக்க என் கை வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. உனக்கு மட்டுமா வலிக்குது? நீ எந்த இடம் வலிக்குதுன்னு சொன்னியோ அந்த இடம் வலிக்குது. என் பொண்ணதான் மாப்பிள்ள கட்ட போறாரு, அதனால எனக்கு வலிக்குது. உனக்கு ஏன் வலிக்குது? என்ன எழுதி வச்சிருக்கா? என் பொண்ண தங்கராஜ் மாப்பிள்ள கட்டிக்கு போறதுனால எனக்கு வலிக்குது. போது நிறுத்துங்க. பகல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அது சரியாலும் கூடப்பா, யாரு பொண்ண சின்ன மாப்பிள்ள கட்டிட்டா என்ன, சொத்தை மொத்தமும் அனுபவிக்க போறது நம்ம தானே. ஆனா இந்த சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை இப்படி அடிச்சிருக்க கூடாது. அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மண தரையில கோடு கிழிச்சாரு. ஆனா எங்க என்னடா அண்ணிக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கிழிச்சிட்டீங்க. கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டானுங்க. அத கண்ண பார்த்த அவரு சும்மா பார்ப்பாரு, அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு? இப்படி ஏதாவது ஏடா குடமா நடந்துட கூடாதுன்னு அத உங்ககிட்ட மறைச்சேன். ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏ தகராசு, என்னடா அதெல்லாம்? இதுவா ஊருக்குள்ள அண்ணன் தலைமையில எனக்கு பாராட்டு விழா நடந்துச்சு, அதை பார்க்காம எங்கதான் தப்பு? நீங்க என்னதான் அப்படி பாக்குறீங்க? கழுத்துல மாலை போடுறதுக்கு பதிலா உடம்பு பூரா மாலை போட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எங்க அண்ணன் தான், எதை செஞ்சாலும் அறையும் குறையுமா செய்ய மாட்டாரு. நீதாப்பா அவன் அண்ணங்கிற, அவன் உன்னை தம்பின்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா? அதுலதான் தாத்தா வில்லங்கமே வந்துச்சு.
எனக்கு தம்பியா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டாரே பாருங்க கேள்வி சரமாரியா. அப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கு வரக்கூடாது தாத்தா. இன்னைக்காவது ஒரு நாள் மனசு மாதிரி உன்ன தம்பின்னு ஏத்துக்குவான்னு நானும் கனவு கண்டுட்டு இருந்தேன். உன் மேல இன்னும் இவ்வளவு வெறியா இருக்கான்னா இனிமேல இந்த ஊர்ல இருக்கிறது அர்த்தம் இல்ல. இல்ல தாத்தா, இனிமேதான் நான் இந்த ஊர்ல இருக்கணும். என்னடா சொல்ற? ஏன்னா இதுவரைக்கும் நேருக்கு நேரைய மூஞ்சி பார்த்து பேசாத எங்க அண்ணன் இன்னைக்கு என்னை நேருக்கு நேர் பார்த்து உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன்டா உங்க அண்ணன் அப்படின்னு அர்த்தம். இனிமேதான் தாத்தா நான் இந்த ஊர்ல இருக்கணும். தாத்தா, அப்பாவை அநியாயமா கொன்னுட்டாங்களேன்னு நினைக்கிற போது என்னை விட அவருக்கு தானே தாத்தா ஆத்திரம் அதிகமா வரும். ஏன்னா அப்பாவோட தோல் மேலி நெஞ்சு மேலி ஏறி விளாண்டது அண்ணன் தானே. நீ என்னதான்டா சொல்ற? செத்தாலும் நான் இந்த ஊர்ல தான் சாகணும். அம்மா செஞ்ச பாவத்துக்கு அண்ணங்கையால் அடிபட்டு சாகிறதான் பரிகாரம்னா அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆயிரம் தடவை கேட்டேன், எங்க அப்பாவை எங்க அம்மா ஏன் கொன்னாங்கன்னு. நீங்க சொல்லல. அதை விடுங்க, அம்மாவை பத்தி எனக்கு கவலை இல்லை. இருக்கிற இடம் தெரிஞ்சு அவங்க முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. எங்க அப்பாவை ஊரே தெய்வமா நினைச்சிட்டு இருக்கும் போது எங்க அப்பா எதுக்காக ரெண்டாம் கல்யாணம் பண்ணணும்? முதல் சம்சாரம் உயிரோடு இருக்கும்போது அதுவும் தோட்டத்துல வேலைக்காரியா இருந்த எங்க அம்மா வர. அப்படின்னா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏற்கனவே இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எப்பறம் அவனுக்கு துணிச்சல் வந்தது? யாரும் அவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? பெருசா அப்பாவை பத்தி பேச வந்துட்டான். அப்பா யாரு தெரியுமாடா? உண்மையிலேயே கோயில் கட்டி கும்பிட வேண்டிய தெய்வம்டா. எல்லாரையும் தலைமை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? ஐயா, முந்தா நாள் திடீர்னு ஆத்துல வந்த வெள்ளத்துல ஆத்தோரம் போட்டிருந்தேன், எங்க குடிசையெல்லாம் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சியா. நிக்கிறதுக்கு இடம் இல்லாம திக்கித்து போய் நிக்கிறோம் ஐயா. கேள்விப்பட்டேன் கணக்கு புள்ள. ஐயா, ரைஸ் மில்லுக்கு மேற்கால உள்ள காலி இடத்துல இவங்களுக்கு எல்லாம் குடிசை போட்டு கொடுத்தீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக இவர்கிட்ட என் வீட்டை அடமானமா வச்சு 20,000 பணம் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் அசலுக்கு மேல வட்டியே கொடுத்துருக்கேங்க. 6 மாசமா என்னால வட்டி கொடுக்க முடியல ஐயா. அதுக்கு வீட்டை எழுதி கேக்குறாரு. எங்க இப்படி வட்டி வாங்கி எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருப்பீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவங்க வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறீங்க. கணக்கு பிள்ளை ஐயா, என் வீட்டுக்காரர் என் மேல சந்தேகப்பட்டு தினமும் என்ன அடிக்கிறாருங்க ஐயா. இந்த பாருப்பா, ஒவ்வொரு பொம்பளையும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் நினைக்கிறதுல தப்பு இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் பரிசுத்தமா இருக்கணும்னு பொம்பளைங்க நினைச்சா இந்த உலகத்துல 100க்கு 90 ஆம்பளைகளுக்கு கல்யாணமே நடக்காது. போ, ஒழுங்கா குடும்பம் நடத்து. போ. சரி ஐயா, உங்க தயவால எப்படியோ என் மகன் டாக்டர் ஆயிட்டான். நல்லா படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். இதுல ஏன் தயவு என்ன? இல்லைங்க ஐயா, உங்க தயவு இன்னும் வேணும். நான் அமெரிக்கா போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்க தான் தம்பி. நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேங்கிறதுக்காக இதை சொல்லல. நம்ம நாட்டுல டாக்டருக்கு படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை வரணும். அதான் நீங்க படிச்ச படிப்புக்கும் வாங்கின பட்டத்துக்கும் மரியாதை கௌரவம். எப்பவுமே இந்த நாட்டுல கல்வியும் மருத்துவமும் சேவையா இருக்கணுமே ஒழிய அது ஒரு வியாபாரமாக கூடாது. புரிஞ்சதா? உட்காருங்க ஐயா. எங்க ஊர் பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு புதுசா பெரிய கோயிலா கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எஸ்டிமேட்டு 40 லட்சம் ரூபா ஆகுது. எங்களால ஆனை மட்டும் 30 லட்சம் ரூபா தேத்திட்டோம். பாக்கி 10 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாருங்க, உங்க ஊர் தின்ன பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு பெரிய பள்ளிக்கூடம் கட்டலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளை சரிப்படுத்தலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? கம்மாயில தூர்வாரி அதுல குடிநீரை தேக்கி வைக்கணும்னு உங்க யாருக்கு என்ன வரல? இல்லாத ஊர்ல கோயில் கட்டுங்க, அதுக்கு எவ்வளவு பணமெல்லாம் நான் தரேன். பாரம்பரியமா இருக்கிற கோயில இடிக்காதீங்க, பராமரிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்.
பழனி கோயில் விசேஷத்துக்கு தேவஸ்தானத்திலிருந்து தேங்காய் வேணும்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களோட வார்த்தை கேட்டுட்டு அனுப்பலான்னு தான். அதான் நேத்தி அனுப்பிச்சுட்டேனே. நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கரும்பு பிடிச்சிக்காக்கங்க. ஸ்கூலுக்கு போகணும், பெரியவனாகணும். சாப்பிடு, சாப்பிடுப்பா, சாப்பிட்றா. சாமியம் பிடிச்சதுங்க. இந்த ராஜா, ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? சனியை புடிச்ச காக்கா எங்க? குழந்தைக்கு சோறு விட்டு கூட விட மாட்டேங்குது. விரட்டுறது கால இல்லாம எங்க போய் தொலைஞ்ச? துணி துவச்சு போட்டு வந்தம்மா. ஆமா, துவச்சாடா. சுத்தமா துவச்சு போட்டியா? துவச்சிட்டம்மா. சரி சரி, போயிட்டு சாயந்தரம் நேரத்துல வா. இந்தடா. ஏண்டி ஏன் நின்னுட்ட? அம்மா, அடுப்பு இருக்கனால மட்டை எடுத்துக்கிறேம்மா. என்னது மட்டை வேணுமா? ஜமீன் சொத்தை என்ன இறஞ்சு கிடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் எங்க அடுப்புல வச்சா எரியாதோ? போவியா? மட்டை வேணுமா? போ தங்கச்சி. எச்சக்கையில காக்கா ஓட்டுறதுக்கே நீ யோசிக்கிற? அங்க மூட்டை மூட்டை அரிசி போயிட்டு இருக்கு. தென்னை மட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க. அங்க என்னடா லாரி லாரியா தேங்காய் போகுது மட்டையோட. உனக்கு யானை போறது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பூனை போறது மட்டும் கண்ணுல விளக்கண்ணை ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தானே சொல்ற மாப்பிள்ள. இந்த பார், தட்டுல சாப்பிடுறோம், அப்புறம் தட்டை தூக்கிட்டு சாப்பிடணும். ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் இவர் எதுக்கு செலவு பண்ணி படிக்க அனுப்புறாரு? படிச்சா படிக்கிறானுங்க, எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு போறானுங்க. ஆட சடங்கான பொண்ணுங்க பூரா கல்யாண செலவுக்கு இவர் பணம் தராரு. அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன, கருமாந்திரம் நடந்தா என்ன, இல்ல எவனாவது இழுத்து ஒன்னாதான் என்ன? வயித்தறிச்சல்ல இது மட்டும் அரிசியா இருந்தா வெந்துரும் தெரியுமா? பொறடவாய எரிய ஜெமீன் மெராசுனா இருக்கிற நிலத்தோட கோவில் நிலத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் இழுத்து போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அவன் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஊர்ல அலையறான். அட, மத்த இடத்த எடுத்துக்க வேணாமா? நம்ம இடத்த தானமா கொடுக்காம இருந்தா சரி. எங்க தெரியுமா போயிட்டு இருக்காரு? பட்டா வழங்கும் விழா. மாப்பிள்ள என்னடா, அவங்களுக்கு 100 ஏக்கர் இடம் இடமா தராரு. எங்கடா கொடுத்துருக்க? பாற காட்டுக்கு கிழக்க, நொண்டி தோப்புக்கு மேக்க. என்னடா இது கிழக்க மேக்கன? அதுவா முக்கியம்? இடத்த காட்டு. இதோ இந்த இடம் தான். அப்புறம் இது என்ன? இது ஆழியார் டேம் பக்கத்துல அனாதைகளுக்கு கொடுத்த 50 ஏக்கர். அதான் அனாதைங்களாச்சே. தேவையில்லைன்னா டேம்ல இருந்து தள்ளி விட்டுறணும். அனாதைங்களே இல்லாம பண்ணிடலாம். அதுக்காக இடமா கொடுக்கறது? வைத்தியம் சொல்லு. வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரைஸ் மில்க்கு மேக்கால கொடுத்த 2 ஏக்கர். வெள்ளத்துலதான் அடிச்சுட்டு போயிட்டான். சாணியம் போட்டு விட்டுற வேண்டியதானே? அதுக்கு நம்ம ரைஸ் மில் பக்கத்துல போய் இடம் கொடுக்கறதா? இந்த பார், இத நான் கல்யாண நாள்ல இருந்து உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேன். இப்போ மௌனுக்கு வயசு 4. இப்பவே இவ்வளவு இடம் போயிடுச்சு. பையனுக்கு 24 வயசு ஆகும் போது நிக்க கூட இடம் இருக்காது. எல்லாத்தையும் மாப்பிள்ள தானமா கொடுத்துருப்பாரு. அப்புறம் நம்ம அனாதை ஆயிடுவோம். அப்புறம் ஆழியார் அனாத ஆசிரமத்துல தானே இடம் கேட்கணும். தங்கச்சி எங்க இருக்க? தங்கச்சி யோசிக்காம சீக்கிரம் ஒரு முடிவு எடுமா. முடிவெடுக்கிறேன். நாளைக்கே முடிவெடு. நீங்களும் அங்கேயே வந்துருங்க. சரிங்க.
பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன நெஞ்சழுத்தம் இந்த மனுஷனுக்கு, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டாரு பாத்தீங்களா. ஓட்டுமே அவாடா, இப்பதான் சுதந்திர காத்து வீசுது. என்ன அவ கூட சரிக்கு சரி சத்தம் போட சொல்றீங்களா? அவ கூட மல்லு கட்ட முடியாம தானே நீங்களே தோட்டத்துல வந்திருக்கீங்க. ஊரு பிரச்சனைக்கெல்லாம் நாம நியாயம் சொல்றோம், நம்ம பிரச்சனை ஊருக்குள்ள வரணுமா? விடுங்கம்மா, அவளை பத்தி தெரிஞ்சதுதானே. உங்க அப்பா கிட்ட உதவி கேட்டு வந்த அத்தனை பேர்த்தையும் அவமானப்படுத்தி ஆரம்பிச்ச ஒரே காரணத்தினால உங்க அப்பா தோட்டத்திலேயே அதிக நேரம் தங்க வேண்டியதா போச்சு. தான தர்மங்கள்லாம் தோட்டத்திலேயே நடந்துட்டு இருந்தது. இதை பார்த்து பொறுக்க முடியாத மச்சன பசங்க உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பத்தி கதகதையா கட்டி விட்டாங்க. இந்த மேக்கால கழுத்து மேட்டுக்கு பக்கத்துல நம்ம இடம் இருக்கு. ஆமாங்க, அதை கொடுத்துடலாம்ல? அதுதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அநாத ஆசிரமத்துக்காக கொடுத்துட்டீங்களே. வேணா வடிவேலம்பாளையத்தில் ஒரு 4 ஏக்கரா இருக்குது, அது பள்ளிக்கூடம் கட்டுறது கொடுத்தோம்னா நம்ம ஊர் குழந்தைகளுக்கு பக்கமா இருக்கு. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஒலையில அரிசி போட்டாச்சு, எல்லாரையும் சாப்பிட்டு போ சொல்லுங்க. அப்ப இருந்து சாப்பிட்டு போங்க. பஞ்ச பராரிங்களா, காலையில எந்திரிச்ச உடனே பங்களா முன்னாடி வந்து நின்னுக்குங்க. ஐயா சாமி, எங்களுக்கு அது இல்ல இது இல்ல, அதை கொடுங்க இதை கொடுங்க. மூதேவிங்களா, இனிமே யாராவது இந்த பக்கம் வந்தீங்க காலை விட்டுடுவேன். போக போகல. இந்த கண்ணம்மாளுக்கு இருக்க மனசு கூட அவனை கட்டிக்கிட்ட பொண்டாட்டுக்கு இல்லையே. எட்ரா ராஜா எட்ரா, ஒரு சீட் எட்ரா, மகாராணிக்கு ஒரு சீட் எட்ரா, மகாலட்சுமிக்கு ஒரு சீட் எட்ரா. அம்மா பேர் என்ன சொன்னீங்க? அன்னபூரணி. அன்னபூரணிங்கிற பேருக்கு அம்சமா ஒரு சீட் எட்ரா. வெளியில வாடா, ஒரு சீட் எட்ரா. ஏண்டா மௌனம் சாதிக்கிறா? ஏய், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து புறப்படல, கிளிய கசக்கி குருமா வச்சிருவேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி பண்ணுறது சரியா இருக்குப்பா. நீ பாட்டுக்கு கிளி ஜோசியம் எலி ஜோசியம் பாத்துட்டு இருக்க. உன் பேர் கிளி சீட் எடுக்க மாட்டது. அங்க தோட்டத்துல இருக்க கிளி உன் சீட்டை டோரன்னு கிழிச்சிரும் போல இருக்க. சொல்லு சொல்லு, எதுக்கும் ஒரு வேலை கொடுக்காம வருமாயின்
Thank you.
ஊர்ல இருக்கிற எத்தனையோ குடும்பம் ஒன்னால சந்தோஷமா மூணு வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ ஒருவேளை சோத்த கூட நிம்மதியா சாப்பிட முடியலையே ஐயா. இப்படி ஒரு வார்த்தையை வாய் கூசாம சொல்லிட்டாளே, அது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. என்னைக்குமே ராத்திரியில தோட்டத்துக்கு வராத உங்க அப்பா அன்னைக்குன்னு ராத்திரி தோட்டத்திலேயே படுத்துக்கிட்டாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து உங்க பாட்டியும் தோட்டத்தில் இல்லை. அப்பதான் ஒரு கெண்ட திமுரு, ஒரு கெண்ட நெச்சழுத்தம், ஒரு கெண்ட தைரியம் இருந்தா நீ ஏன் கைப்பட கொடுக்க? நீ வேலை வாடி சொல்ற எல்லாம் கேள்விப்பட்டேன் கண்ணம்மா, அவளை பத்தி தெரிஞ்சது தானே? நீ ஒண்ணு வருத்தப்படாதம்மா. என்ன நினைச்சு நான் வருத்தப்படல பெரியம்மா. எசமானுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். போட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. நாளைக்கு அவளை கட்டிட்டு போறவன் தொட்டதுக்கெல்லாம் நீ ஜமீன் கூட படுத்துவதானேன்னு கேட்பானப்பா. அதை கேட்டு அவன் சிறுக சிறுக சாகணுமா? அதுக்கு அவளை ஒரே அடியா சாக விட்டுருக்கலாம், சந்தோஷமா போய் சேர்ந்திருப்பா. அப்ப என்னமா பண்ண சொல்றீங்க? உசுரை காப்பாத்துறது மட்டும் கடமை இல்லப்பா, அவளுக்கு வாழ்க்கையும் நீ தான் கொடுக்கணும். என்னமா என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா,
ஊரே கேளு நாடே கேளுங்க இப்படி அசிங்கப்படுத்துற என் பொண்டாட்டிய கையில ஒரு அருவாடை கொடுத்து விட்டுட்டு சொல்லியிருந்தீங்களா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அதை விட்டுட்டு கண்ணம்மா கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்றீங்களே எந்த விதத்தனமா நியாயம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா கண்ணம்மா என்ன நம்ம தோட்டத்துல வளர்க்குற ஆடா மாடா நாம நினைச்சா புடிச்சு கட்டுறதுக்கும் அவுத்து விடுறதுக்கும் எல்லா உணர்வுகளும் உணர்ச்சியும் உள்ள ஒரு பொண்ணுமா அதுக்கும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி கனவு இருக்கும் கற்பனை இருக்கும் தனக்கு வரப்போற புருஷன் எப்படியெல்லாம் அமையணும்னு நினைச்சு நெஞ்சில ஆசையை வளர்த்திருக்கும் என்னதான் தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்தாலும் தன்னோட மகளுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எத்த அப்படிக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்ததே ரொம்ப தப்புமா நான் எடுக்க சொல்றேன் ஐயா ஐயா பண்ணிச்சிருக்கையா ஐயா புடிச்சு கட்டுறதுக்கோ அவுத்துறதுக்கோ மட்டும் இல்ல நீங்க நினைச்சா எங்களை வெட்டியும் கூட கொள்ளலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்குயா அம்மாவுக்கு உங்க அப்பா இப்படி வாழ்க்கை கொடுத்தாரு எங்க அம்மாவை பார்க்கணும் உங்க அம்மா யாரு கண்ணம்மா அதான் எங்க அம்மாவோட பேர் எங்க அம்மா நான் உடனே பார்க்கணும் கண்ணம்மாங்கிற பேர்ல இங்க யாருமே இல்லையேப்பா இல்ல எனக்கு தெரியும் எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே காட்டுறேன் நீயே வந்து பாரு வா இவங்கள உங்க அம்மா யாரு எனக்கு எங்க அம்மாவை தெரியாது ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் கண்ணம்மாங்கிற பேர்ல இங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு வெளியவாங்க உங்கள்ல இந்த பிள்ளையோட அம்மா யாருமா எந்த பெத்த தாயாவது இத்தனை வருஷம் கழிச்சு தான் புள்ள எதிரில வந்து நிக்கும் போது கல்லு மாதிரி நிப்பாளா அப்படின்னா அந்த தாய் பாசங்கிற சொல்லுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமேப்பா புள்ளைய பத்து இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு செத்தானா பழச்சானான்னு கூட கவலைப்படாம 25 வருஷமா இருக்கிற தாய் இங்க கல்லு மாதிரி நிக்கல என்னங்க ஆச்சரியம் இருக்கு பித்த மனம் பித்து பிள்ளை மனம் தான் கல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா நீ இங்க கல்லா நிக்கிற கடைசி வரைக்கும் கல்லா வேறு அப்பாவோட மனத்தை காப்பாத்துறதுக்கு உயிரை விடப்பட நீ அப்பாவை கொண்டிருக்க மாட்டேன் சத்தியமா கொண்டிருக்க மாட்டேன் நீ நல்லவ உன்னோட உயிரையும் காப்பாத்தி வாழ்க்கையும் கொடுத்தாரு அப்பா அந்த அப்பாவை நீ சத்தியமா கொண்டிருக்க மாட்டேன் ஏன்னா நீ நல்லவ எதுக்கோ எதையும் என்கிட்ட மறைக்கிற நீ நல்லா பாட்டி நல்லா இருக்காங்க தாத்தா நல்லா இருக்காங்க நீயும் நல்லா குலகாரி பெத்தவன் குலகாரி பெத்தவன் சொல்லி சொல்லியே வளர்ந்த ஏதோ ஊருக்கு நான் நல்லவனா இருக்க ஊர் என்னை ஏத்துக்கிடுச்சு ஆனா எங்க அண்ணன் நீ நல்லா இரு அப்பாவோட மனத்தை காப்பாத்துறதுக்கே உயிரோட போன நீ அப்பா செத்த உடனே நீ செத்து இருக்க வேண்டியதானே ஏன் சாகல அப்படின்னா சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடுறதுக்கு உங்க அம்மா திட்டம் போட்டிருந்தானு 1000 பேருக்கு மத்தியில வச்சு கேள்வி கேட்டாரே எங்க அண்ணன் அது உண்மையா நீ நல்லா இரு நான் போறேன் இனிமே நீயே நினைச்சா கூட என்ன உயிரோட பார்க்க முடியாது கங்கராசே
தங்கராசு. அப்படின்னா அப்பா உட்கொண்டது யாருமா? சொல்லுமா சொல்லுமா, அப்பா உட்கொண்டது யாருமா? அப்படின்னா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா, ஊருக்குள்ள ராணி மாதிரி என் கூட வந்துடும். கண்ணம்மா 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 கண்ணம்மா.
வச்ச நடக்கிறதே வேற. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவுக்கு என்ன கொலகாரி இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவேன். ஏய், உனக்கு என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் இந்த ஊர் மண்ண மிதிப்ப. அண்ணே, என்ன என்ன வேணும்னு பேசுங்க, எங்க அம்மா ஒண்ணும் பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன். தோட்டத்துல நாங்க போட்ட எச்சலியை சாப்பிட்டு வளர்ந்த நன்றி கிட்ட நாய் தாண்டா. அண்ணே வேணே, எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசாதீங்க. பேசுவேண்டா, நன்றி கிட்ட நாயிடா, வேலைக்கார நாய், கொலவார நாயிடா. வேண்டானே, அப்படி பேசாதீங்க, எங்க அம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்க. யார பாத்திரம் கை நீட்டி பேசுற? கொஞ்சம் கூட மாறவே இல்லை.
அதுக்குண்டான வேலையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் உங்க அம்மாவோட கல்யாண நாளும் வந்துச்சு. அன்னைக்கு பங்களாவில் போய் உங்க அம்மா கையால தான் சாப்பிடணும்னு உங்க அப்பாவை இந்த கண்ணம்மா வற்புறுத்தினா, உங்க அப்பனும் புறப்பட்டான். உலகத்தில் அது போதும் எனக்கு கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கேன்.
கூட பிறந்த தங்கச்சிய கூட பார்க்காம என் தாலி அறுத்துட்டீங்களே. ஐயோ, சக்திவேல் வந்தானா குடும்பத்தையே சுட்டு பொசுக்கிடுவாரே. சொத்து சகை இல்லைனாலும் பூவும் போட்டு நிலைக்கணும்னு ஆசைப்படுவாங்க பொம்பளைங்க. கடைசி வரைக்கும் சுமங்கல்யாவே இருந்து சாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவாங்க. நீ என்னடானா, பூவும் போட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து சுகம்தான் வேணும்னு கட்டின புருஷனே கொன்னுட்டிய. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சுடுப்பா சக்தி வேலை சுடு. நான் செஞ்ச கொடுமைக்கும் பாவத்துக்கும் ஓ கையால செத்து போறதாப்பா எனக்கு விமோசனமே கிடைக்கும். சுடு சுடுப்பா சுட்டு. கூட பிறந்த பாவத்துக்காக இவங்களை கூடவே வச்சிருந்தேன். சொத்து போயிடும் சொத்து போயிடும் சொல்லி பயமுறுத்தினாங்க. அதனால நாளைக்கு நீ நடு தெருவுக்கு வந்துட கூடாதுன்னு இவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டேன். இந்த சொத்து காசப்பட்டு நான் போட்டு கொடுத்த சோத்துலயே விஷத்தை வச்சு அந்த தெய்வத்தை கொலை செய்ய துணி வாங்கினேன். கடவுளை கூட நான் நினைச்சு பாக்கலப்பா, சொத்தியமா நான் நினைச்சு பாக்கலையா? முதல்ல கொலகாரனை கண்டுபிடிங்க மாப்ள. எடுத்துட்டு போய் கொடுத்ததுதான் எங்களுக்கு தெரியும். வேணாலும் அத்தையை கேளுங்க மாப்ள. அம்மா நல்லவங்க பாட்டி, இவங்களும் விஷம் வைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி, இவங்க சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது அங்க வந்தாங்களா? யாரும் வரலப்பா. சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னாடிதான் எருமப்பட்டி தம்பி துரையும் பக்கத்து ஊர் ஜமீன்கள் 10 பேரும் உங்க அப்பா கிட்ட வந்து ஏதோ காரசாரமா பேசிட்டு போனாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கு எதிராவே நடந்து கூலிக்காரங்களை மடியில தூக்கி வச்சுக்கிட்ட நீங்க இப்ப கவர்மெண்ட் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு எழுதி வைக்க போறீங்களே. அப்படி எழுதி வச்சா எங்க எல்லாருடைய கதி என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. எல்லாம் கோவணத்தை கட்டிட்டு பழனிமலை அடிவாரத்துல போய் மொட்டையை போட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அட விஷயத்துக்கு வாங்கய்யா. சத்தியமூர்த்தி, தோல்ல கிடக்குற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு கால கிடக்குற செருப்பை தூக்கி கையில வச்சுக்கிட்டு நடக்கிற குப்பனும் சுப்பனும் கூலிக்காரனும் இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மிட்டா மிராசி ஜமீன். நமக்கு மாலை மரியாதை எல்லாம். அதனால கூலிக்காரனை வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கொடைய மட்டும்தான் முடிப்பான். ஆனா அண்ணாடுங்காட்சிக்கு வாழ்வு வந்தா கொடைய மட்டும் இல்லைங்கோ நம்ம குடுமையும் சேர்ந்து முடிப்பான். இல்ல சத்தியமூர்த்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா குடும்ப சொத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது. சட்டப்படி நமக்கு அப்புறம் நம்ம வாரிசுகளுக்கு தான் அது சேரணும். அதை எழுதி கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு? கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்திருக்குதுன்னா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போவோம். இல்ல சட்டத்துல 1008 ஓட்டை இருக்கு, அதை செய்யறது விட்டுவிட்டு பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? கூலிக்காரனை வச்சிருக்க வேண்டிய இடத்துலதான் வச்சிருக்கணுமா? அவன் என்ன குற்றவாளியா? நாம திங்கிற சோத்துல இருந்து போடுற துணிமணி வரைக்கும் நாம உபயோகப்படுத்துற அத்தனை பொருளையுமே கூலிக்காரன் கைப்படாம உருவாகிறது இல்ல. அதுக்கெல்லாம் அவன் வேணும், ஆனா அவன் மட்டும் நமக்கு வேண்டாம். நல்ல பாலிசி. என்ன சொன்னீங்க? பரம்பரை சொத்தா? எனக்கு 20,000 ஏக்கர், இவருக்கு 15,000 ஏக்கர், இவருக்கு 12,000 ஏக்கர், அவருக்கு 7,000 ஏக்கர், அவருக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த நிலமெல்லாம் யாரு யாருக்கு பட்டா போட்டு கொடுத்தது? இன்னைக்கு சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்காக? அங்கே காத்து இருக்குதா, தண்ணி இருக்குதா, மனுஷன் உயிரோட வாழ முடியுமான்னு பாக்குறதுக்காக. இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமியும் ஒரு காலத்துல இருந்தது. எல்லாமே எல்லாருக்குமே பொதுவா இருந்துச்சு. அன்னைக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, நாடு இல்ல, எல்லை இல்ல, பாண்டுபத்திரம் இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல. மிருகமா இருந்த மனுஷன் படிப்படியா வளர்ந்தான். வலுவுள்ளவன் நிலத்தை வளைச்சு போட்டுக்கிட்டான். வலுவில்லாதவன் அவங்கிட்ட கை கட்டி நின்னா அடிமையா. அன்னைக்கு அடிமையா கைய கட்டினவன் தான் இன்னைக்கு தொழிலாளியாகவும் பாட்டாளியாகவும் விவசாயியாகவும் கூலிக்காரனாகவும் டிரைவராகவும் கிளர்க்காகவும் இன்னமும் நம்ம கிட்ட கையை கட்டி நின்றுகிட்டு இருக்கான். ஒரு காலத்துல எல்லாருக்கும் பொதுவா இருந்த நிலத்தை
இன்னைக்கு அவங்களுக்கும் பிரிச்சு எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதைத்தான் நான் இன்னைக்கு செய்யறேன். சத்தியமூர்த்தி, கதர் சட்டை போட்டுட்டு கம்யூனிசம் பேசுறீங்களா? நான் பேசுறது சயின்ஸ், தத்துவம், உண்மை. அதுக்கு நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்டதும் கையெடுத்து கும்பிடுறவெல்லாம் இனி கை நீட்டி பேச போறோம். நமக்கு சரிசமமா நம்ம சிம்மாசனத்திலே உட்காந்துக்கிட்டு நமக்கு எதிராக காலாட்ட போறோம். எது உங்க சிம்மாசனம்? நீங்க சொல்ற உங்க சிம்மாசனத்துக்கு நாலு காலம் இருக்கிறவனே தொழிலாளியும் பாட்டாளியும் விவசாயியும் கூலிக்காரனும் தான். அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவனையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்ட சிம்மாசனம் எனக்கு தேவையில்லை. இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் முடிவை மாத்த யாராலும் முடியாது. போயிட்டு வாங்க. ஆமா மாப்பிள, நாங்க தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது ஒத்த பாலத்துல தம்பி தோறக்காரி ஏத்தாப்புல வந்துச்சு. அங்கதான் எங்க வண்டி மாட்டிக்கிச்சு. கார் எடுக்கிறதா வண்டி எடுக்கிறதான்னு அரை மணி நேரமா எங்களுக்குள்ள தகராறே நடந்து.
நடந்துச்சு சொல்றா, என்ன நடந்துச்சு? கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை அமல்படுத்த வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து உங்க அப்பா கேட்கல. உங்க தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பெரிய வீட்டுல இருந்து உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வந்து என் உயிர் உள்ள வரைக்கும் என் முடிவை மாற்ற முடியாதுன்னு தீர்மானமா உங்க அப்பா சொல்லிட்டதுனால இதுதான் சந்தர்ப்பம்னு என் மோதிரத்துல இருந்த வைரத்தை சாப்பாட்டுல கலந்து உங்க அப்பாவை கொன்னேன். எங்களுக்கு எல்லாம் நடத்த பிடிச்சி எழுத போன எங்க தெய்வத்தை கொண்ட கொலகார பாவிய எங்கிட்ட விட்டுருங்க தம்பி. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கோம். நீங்க ஏன் அந்த பாவியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகணும்? நீங்க வாழ வேண்டியவங்க. நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணு சேருங்களோன்னு இந்த ஊரே தவம் கிடந்துச்சு. இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ராமலட்சுமண மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க செய்யறதுக்கு நிறைய கடமை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுங்கிற சிம்மாசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வரணும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும். தம்பி, அந்த அயோக்கியனை எங்ககிட்ட ஒப்படைங்க இல்ல சட்டத்துக்கிட்ட ஒப்படைங்க. பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். அப்படியா? எம்மா கண்ணுங்கள உங்கள யார் மாமனை கட்டிக்க போறீங்க, யார் விட்டு கொடுக்க போறீங்க? பாட்டி, எங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் வேணும். எடுத்துக்கங்க. என்னது ரகசிய ஓட்டெடுப்பா? ஏன் பொண்ணுக்கு டெபாசிட் கிடைக்காதா? ஏன் பொண்ணு லீடிங்ல ஜெயிச்சிருவா? ஆ, தேர்தல் தேதி சொல்லுங்க, வெற்றி நம்மதான். அப்படி என்ன தீடா இங்க பாக்குற? அங்க பாரு. என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாமனை கட்டிக்கிறோம். ஐயோ ஐயோ பாட்டி, மஞ்ச மஞ்ச கிழங்கு மறைஞ்சு கிடக்கு மாமே உனக்காக, அஞ்சு முழு கரும்பு அசஞ்சு வருது அழைக்க உனக்காக, வெள்ள மனசிது வெடலகி இதில் கஞ்சாப விதக்காத சிங்கம், இந்த சிங்கம் சிணுங்கித்தான் வந்து சீம்பால தூ